Cinema Crowd. சன் டிவியில் பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மாதவி காட்டுவாசிகள்கிட்ட எவ்வளவோ சொல்லி நந்தினிய பிடிக்கிறதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு சரி நான் உங்களுக்கு பிடிச்சி தரேன், ஏன்னா நீங்க வந்துட்டு இந்த காட்டுல ரொம்ப வருஷமா தவா இருந்திருக்கீங்க, இந்த காட்டோட அம்மன் மாதிரி தான் நீங்களும், அதனால உங்களுக்கு நான் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க அங்கிருந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. ராஜசேகர் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறமா அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இது எல்லாத்தையுமே கங்கா கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு தோணுது, ஐயோ இவங்க நந்தினியை பிடிக்கிறதுக்கான எல்லா திட்டமும் போட்டுட்டு இருக்காங்களே, கண்டிப்பா உள்ள வந்தானா எப்படியாவது இவங்க பிடிச்சிருவாங்க, அதனால நம்ம எப்படியாவது அவகிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் சரி நந்தினி எங்க இருக்கா அப்படின்ற விஷயம் வந்து சந்தியாக்கு தெரியும், நம்ம அவகிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்லிடுவா, நம்ம போய் நந்தினியை பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா அவங்க அதை எதையுமே காதலே வாங்காம எனக்கு நந்தினி எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது, நீ சும்மா போ அதே மாதிரி மாதவியும் வீட்டை விட்டு வெளியில கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம் குள்ள போயிட்டு அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. தேடிட்டு இருக்கும் போதே ஒரு கபோர்டோட கதவு வந்து தட தட அடிச்சுட்டே இருக்கும். மூர்த்தி சொல்லுவாரு, அப்பா என்னமோ அந்த கதவை அடிச்சுட்டே இருக்கு, நான் நினைக்கிறேன் அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படா தானா கதவு அடிக்கும், சும்மா தேடுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் தேடிட்டு இருப்பாரு. மூர்த்தி சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணுவாரு. ஓபன் பண்ண உடனே ஒரு கை வந்து அவரோட முகத்துல குத்திடும், அவர் கீழே வந்து விழுந்துருவாரு. ஏய் எதுக்குடா கத்துற, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. அப்பதான் அவர் சொல்லுவாரு, இல்லப்பா என்னமோ ஒரு கை வந்து என் முகத்துல குத்திடுச்சுப்பா, என்னன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு பேசிட்டு இருப்பாரு. அப்போ மூர்த்தியோட அப்பா சொல்லுவாரு, நீ அந்த கதவை ஆடுது அப்படின்னு சொன்னப்பவே நான் அதை நம்பல, இதுல நீ அதுல இருந்து ஒரு கை வந்து உன்னை மூஞ்சில குத்துச்சுன்னு சொன்னா நான் எப்படா நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியவே கலாய்ச்சிட்டு இருப்பாங்க மூர்த்தியோட அப்பா. இல்லப்பா நிஜமாவே இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. டைமை வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கா தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு ஒரு கபோர்ட திறக்க போவாரு. இவரோட தலை மட்டும் அங்க இருக்க மாதிரி அவருக்கு தெரியும். அதை பார்த்த உடனே அவர் ரொம்பவே பயந்து போயிடுவாரு. இதை பத்தி மூர்த்தி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் வந்துட்டு ஐயோ இங்க வேற ஏதோ இருக்கு, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு கருப்பா ஒரு ஆவி வந்து நிக்கும். அதை பார்த்த உடனே மூர்த்தி ரொம்பவே பயந்து போயிடுவாரு. ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளியில ஓடுறதுக்காக ஓடுவாங்க. ஆனா அவங்களால வெளியில போக முடியாது. மாதவி போட்டு வச்ச ஏதோ ஒரு மாய சக்தி வந்து அவங்களை அடி அடின்னு அடிச்சிரும். அதுக்கப்புறம் அவங்க எப்படியா அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளியில ஓடிடுவாங்க. அரண்மனைக்கு பின்னாடி இருக்க அந்த கிணறு தோண்டணும் அப்படின்றதுக்காக அந்த வீட்டுல ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாதவி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இந்த வீட்டுல இருக்க யாருமே இங்க இருக்க கூடாது, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி சொல்லிருப்பாங்க ராஜசேகர் கிட்ட. அதை பத்தி ராஜசேகர் யோசிச்சுட்டே உட்கார்ந்துருப்பாரு. எப்படி நம்ம இவங்க எல்லாரும் இங்க இருந்து போக சொல்றது, என்ன சொல்லி போக வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. இல்ல எப்படிமா சொல்றது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதுதான் சரி அவங்க வேலைக்காரியை கூப்பிட்டு எல்லாரையும் கீழே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பதான் கங்கா என்ன பண்ணுவாங்க, சந்தியா கிட்ட போயிட்டு சரி நான் சொல்ல வர்றதுதான் நீங்க கேட்க மாட்டீங்க, நந்தினி எங்க இருக்காங்க அப்படின்றத நீ சொல்ல மாட்ற, பரவாயில்ல அது இருக்கட்டும், ஆனா நான் சொல்ற விஷயத்தையாவது எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லிரு, அப்பதான் அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை எதையுமே சந்தியா காதுல வாங்காம பேசிட்டு இருக்காங்க. அங்க வேலை பாக்குற அம்மா வந்து சொல்லுவாங்க, உங்க எல்லாரும் கீழே வர சொல்றாங்க அப்படின்னா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா கீழே இறங்கி வந்துடுறாங்க. கங்கா ஐயோ நம்ம சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறாள், நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.